பெண்கள் வாழ்க்கைக்கு தேவையடா, மகள் இல்லாத வாழ்க்கை வெறும் மூழியடா, நாடாளுமன்ற திட்டம் என்பதெல்லாம் போலியடா, நம்ம கட்சி கொள்கை ஜாலியடா. கடலுக்குள் குதிப்பேன், காசு பணம் கொடுத்தால் காற்றையும் பிடிப்பேன், நான் செய்யும் தொழிலுக்கும் சத்தமும் சொன்னவாக்கு என்னைக்கும் மாறாது, உங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எங்க வீச்சு வாழுக்கு விளங்காது. இல்லாத வாழ்க்கை வெறும் மூழியடா, பட கண்டு திட்டம் என்பதெல்லாம் போலியடா, நம்ம கட்சி கொள்கை காலியடா. பெரியவர் வாக்கு வேத வாக்கு. அதோ அவர் தான் பெரியவர் வாக்கு வேத வாக்கு. பெட்டியை கொடுத்துட்டீங்களே, மீதியில நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், இந்த கிரானைட் கான்ட்ராக்ட் நிச்சயமா உங்களுக்கு தான், மத்ததெல்லாம் மேலிடம் பாத்துக்கோ. ஆர்டர் போஸ்ட்ல வந்துரும், பெரிய ஒரு வாக்கு வேத வாக்கு. வாங்க வரேன். வாங்கின படத்தையும் கை படிச்ச கான்ட்ராக்ட் ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு பெரியவர் உங்களை பங்களாக்கு வர சொன்னார். சீக்கிரம். சரி சார். ஐயா உங்களுக்கு போன். ஹலோ. மாண்புமிகு மேலிடத்துக்கு வணக்கம். உங்க ஆட்சியை கவக்க போற டைனமேட் இப்ப என் கையில, புரியல? கிரானைட் ஊழல் பேர கட்டதுமே அடி வைத்த கலக்குமே. உங்க பினாமி பெரியவர் சிபாரிசுல கைமாறின பணமும் அதை கை நட்டி வாங்கின ஆளும் முறை தவறி கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் ஆர்டரும் என் கையில. உன் ஆட்சியை கவுத்தே தருவேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறானே பழனிசாமி, அவன் கையில மட்டும் இது கிடைச்சா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மாதிரி உன் ஆட்சி கவுந்துரும்.
பயப்படாத, அது என்னோட நோக்கமும் இல்ல, அது எனக்கு தேவையும் இல்ல. யார் நீ? கோப்பனுக்கும் கோப்பன் சொல்றதே. இப்ப எனக்கு தேவை ஒரு கோடி பணம். நான் சொல்ற இடத்துக்கு வந்து யாழுங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாழை ஆதாரத்தையும் திருப்பி எடுத்துக்க. தம்பி, நம்ம புடிச்சு வச்சிருக்கிற அம்மாவை கொடுத்துட்டு அவன் கொடுக்குற சின்னம்மாவை வாங்கிட்டு வா. மாவன சித்தப்பும் கொடுப்போம். சரி நானா? ஏங்கடி பல்லு விளக்கா வரீங்க? உடனே வாங்க. கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப உங்க உதவி எனக்கு தேவை. உங்களோட பண பலமும் ஆள் பலமும் பல சமயங்கள்ல என்னோட ஆட்சி ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்குது. ஆனா இப்ப நம்ம ஆட்சிக்கு சோதனையா இருக்கிறது கிரானைட் ஊழல். அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தையும் பணத்தை வாங்கின ஆளையும் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி கொடுத்தன் கெடு வைக்கிறான். போலீஸ் பிரஸ் யாருக்கும் தெரியாம இத சமாளிக்கணும். யார் அவன்? ஹலோ, பெரிய வந்துட்டானா? ஹலோ, யாரு பெரியவனா? காளையன் உன்னை போல் ஒருவன் கத்தி வீச்சருவா அடியாளுங்க ஆசிடு, இதுதான் நம்ம புழப்பம். ஆனா விதிய பாரு, உன்னை பெரியவங்கிறான் என்ன பொறுக்கிங்கிறான். காளையா கத்தாத, ஆட்சி பொண்ணானது, எங்கிட்ட இருக்கிற ஆதாரம் பொல்லாதது, நான் கொடுக்கற நேரம் குறைவானது. நீ சீக்கிரம் சில்லறை அனுப்பிச்சா நல்லது. இந்த இக்கட்டை உருவாக்குனது நீங்க, நீங்க தான் இதை தீக்கணும். தீத்துறேன். இந்த பிரச்சனையை முடிக்க ஒருத்தரால் தான் முடியும். அதான் என் முஸ்தபா. கரெக்டா கொண்டு வந்திருக்கேன். ஒட்டி விடு, முதல்ல அந்த ஃபைல கொடு. கொடு. பணத்தை கொண்டு வான்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுற சொப்பெல்லாம் கொண்டு வந்திருக்க? பிள்ளைய பிடிக்கிற பசங்க தானே நீங்க, உங்களுக்கு புரிய வைக்கத்தான். உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்துருப்பான்? ஏண்டா, அரட்ரவுசர் பசங்க நாலு பேர் ஒன்னு சேர்ந்தா அரசாங்கத்தையே கவுத்துருவீங்களா? கேடி பசங்க, உங்களுக்கு கோடி ரூபாய் கேக்குதா? Yeah!
பின்னாலே ஓடி வர சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தும் தொழில இறங்கிருக்கேன்னா அது உனக்காகத்தான் வாப்பா. ஏன் வாப்பா, அல்லாவுக்கு மேல இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருக்க பெரியவரே. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை மன்னிக்கிறதுக்கு இது மாதா கோயிலாடா? எப்ப அப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டியோ, இனிமே அந்த சீட்ல உட்காரத்துக்கு நீ லாயக் இல்ல. சர்வைவல் வரும்போது நான் சென்டிமெண்ட் பாக்குறது கிடையாது. நான் சொல்ற வரைக்கும் என் குடும்பத்தோட தலைமறவாரு. அதுக்கு முன்னாடி தலையை நீட்டின என்ன வைக்கிறது கூட தலை இல்லாம பண்ணிடுவோம். ஓடறானே, ஓடறானே. இப்ப இவனுக்கு பதிலா நம்ம சொல்ற இடத்துல கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது நம்ம ஆளா இருந்தா நல்லது. மேல இடத்துல சொல்லி உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாப்பா. நம்ம செல்லப்பாவே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா போகுது. ஆஹா, ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. இத நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கூட்டத்திலேயே கடகடான கையெழுத்து போட தெரிஞ்சவ, கடகடான இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவ நான் ஒருத்தன் தான். அதை விட முக்கியம் பர்சனாலிட்டி எனக்கு தான் இருக்குது. ஒன்ன தவிர இது வேஸ்ட் டிக்கெட் உடைய. பாப்பா, நாளைக்கு போஸ்டர்லயே ஆர்டர் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண. சார், போஸ்ட் என்ன? ரெஜிஸ்டர் போஸ்டா? ஆமா சார். வச்சுக்கோ. தேங்க்யூ சார். என்ன, ரத்தம் வர வரைக்கும் நீ தலைய சொரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. புரிஞ்சுதோ? போ. ராம்குமார், ராம்குமார். என்னப்பா, தீப்பட்டியில வீடு கட்டிட்டு இருக்கிய? நீ நெஜ வீடே கட்ட போறடா. என்னப்பா சொல்றீங்க? என் கூட வா சொல்ற. வா அப்பா. லலிதா, ஐ லலிதா குட்டி, எங்கடா லலிதா? லலிதா அப்பா, முதல்ல விஷயத்த சொல்லுங்கப்பா. நான் சொல்றேன்னு சொல்லிருக்கணும். வா லலிதா குட்டி, ஐ லலிதா குட்டி, எங்கடி கிளம்பிட்டு இருக்க? நீ டைப்பிங் வச்சு கிளம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். என் கூட வா, வா என் கூட. ஏய் பாக்யலட்சுமி, பாக்யம் பாக்கி, நான் உங்களுக்கு என்ன பாக்கி வச்சிருக்கேன்? ஒரு சந்தோஷமான செய்தி. என்னன்னா, என் ஆபீஸ்ல நான் ஒரு பரீட்சை எழுதினேன் இல்லையா, அதுல பாஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன புது ஆபீஸ்க்கு மாத்திருக்கா? மாசம் 400 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. 400 ரூபாய்? முதல்ல புதுசா 4 செட் டிரஸ் உங்களுக்கு தச்சானோ, ஆபீஸ்க்கு ஜம் ஜம்னு போனோம். நம்ம ராம்குமார்க்கு நிச்சயமா இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைச்சிரும். அவனுக்கு சௌகரியமா ஃபீஸ் கட்டணும். மேலோட நம்ம கட்டுப்பாட்டுல விட்டு கொடுத்திருக்கே அந்த கிரானைட் ஆபீஸ். அது ஆபீஸ் இல்ல, கோடிக்கணக்கான பணத்தை வாரி கொடுக்கற தங்க சுரங்கம். அங்க இப்ப காலியா இருக்கிற சீட்டுக்கு வேற ஆள் வரப்போறான். என்ன சொல்ற? பதட்டப்படாத. நம்ம பாண்டரங்க கடத்தப்பட்ட மேட்டர்ல மேலிடம் பதறி போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு நமக்கும் பாடமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக மேலிடமே நேரடியா வேற ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. வாப்பா, இதை கேட்க எனக்கே சங்கடமா இருக்கு. அந்த சீட்ல உட்கார போற சந்தோஷத்துல இருக்கிற செல்லப்பண்ண இதை கேட்டார்னா, புதிய
புதிய செல்லப்பா. எங்கும் பணமழை பொழிகிறது என்னை வரவேற்க. என்ன பாக்குறீங்க? நவ் ஐ ஆபீசர் கெல்லப்பா. குறைஞ்சது அஞ்சு வித்தியாசம் தெரியுமே. போதைக்கு பட்டை அடிச்சது போக, இப்ப நெத்தியில பட்ட, பக்தியை உயர்த்தி கேட்ட, புத்ராஜ கொட்ட, பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட, கோல்டு பிரேம் கிளாஸ், ஊழலை மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணை மூடிட்டு கையெடுத்து போடுறதுக்கு பார்க்கர் பேனா. இந்த மாற்றம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆளே மாறி போச்சு செல்லப்பா. ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. அட ஒண்ணு சொல்லணே, அந்த சீட்ல உட்கார போற ஆளே மாறி போச்சு. உனக்கு படிப்பு பத்திலையா? என்ன படிப்பு பத்தில? ஊழல் பண்றதுக்கு பாரின் போய் பிஹெச்டியா படிச்சுட்டு வருவான். அதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்கார உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல. அதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியே போகுது. வேலையிடத்துக்கு இந்த லொல்லு தேவையா? நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு? ஒரு டேம கட்டுங்க, ஒரு ஸ்கூலை கட்டுங்க, ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க. ஆனா ஒழுங்கா கார்பரேஷன் இருக்கிற குப்பையை அழுகுடா. அதையெல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆளை மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா? என்ன மாதிரி ஒரு கஷ்டமான உட்காந்து கையெழுத்து போற சீட்டு தானயா? இங்க பாரு, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அந்த மண்டை கேட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு செல்லப்பா. என்ன வேலை இல்ல? அவ்வளவுதானே முஸ்தபா? நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்திரத்துக்கு வழிய பாரு. என்ன வழிய பாக்குறீங்க? இந்த வழி வாங்கடா. வரா பாப்பா. நமஸ்காரம். இங்க மேனேஜர் யாரு? நான் தான் மேனேஜர். நீங்க யாரு? இங்க காலியா ஒரு சூப்பர்னன் சீட் இருக்கே, அதுல இன்னில இருந்து நான் உட்கார போறேன். நீங்களா? இது என்ன ஆச்சரியம்? இத பாருங்க, அரசாங்கமே எனக்கு அமைச்சிருக்கிற ஆர்டர். இத நீங்க எப்படி செல்லப்பால கொண்டு வரணும்? அது யாரு செல்லப்பா? நான் தான்ப்பா. வணக்கம். வணக்கம். நான் தான் முஸ்தபா. ஐ அம் செல்லப்பா. நீங்க இங்க? இங்க எல்லாமே நான் தான். இவருக்கு எல்லாமே நான் தான். இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும், ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா? அப்படின்னா பெரியவர் வாக்கு வேத வாக்கு. சரியா சொன்ன. அவர் மகான். காஞ்சிபுரத்துல இருந்தார், இப்ப காலமாயிட்டார். இத பாத்தீங்களா, மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டிருக்கேன். நான் சொல்றது எங்க பெரியவரை. யார் அவர்? வயசானவர். சொல்றத கேட்டா கூட்டாக்க. நமக்கு அரசாங்கம், மந்திரி, முதலாளி எல்லாமே பெரியவர் தான். பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்தை மட்டும் போடு, மத்தத மேனேஜர் பாத்துக்குவான். மாலும் நிறைய கிடைக்கும். மால்னா மாமூல். சம்திங் தூய தமிழ்ல சொன்னா லஞ்சம். இங்க பாருங்க, இந்த லஞ்சம்ங்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க. லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கிறானே, அப்ப இன்னும் பலான பலான வார்த்தையெல்லாம் எடுத்துட்டா என்ன சொல்லுவான்? இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி. இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள். இந்த ஃபைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில் இருக்கிற தெய்வத்தையே விக்கிறதுக்கு சமம். டே பஞ்சாங்கம். கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் வித்துறானுங்கடா. இவன் கோயில் கோலங்கறா, வாய மூடிட்டு சும்மா கேட்டா கூட்டாக்கு. இவர் பாக்குறதுக்கு பக்திமானா தெரியறார், ஆனா பாஷை மட்டும் கேடி பாஷை பேசுறாரு. இத பாருங்க, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன், ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்தது கம்படுத்து அப்படியே ரவுண்டு கட்டிருவியா? என்னடா செய்வ? குடும்பமும் பொழைக்கும், நீயும் உருப்பிடலாம். அப்படி இல்ல உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. நம்ம ஹோட்டல்ல எப்பறா இவ்வளவு கூட்டம்? புதுசா ஒரு டான்ஸரை புடிச்சு வந்திருக்கோம்னு. பேரு கவிதா. ஆள் எப்படி? ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, 3-in-1. அந்த அழகா பக்கதான் கும்பல் சேருது. கல்லா நல்லாவே ரொம்பது. நாட்டுல ஒரு பக்கம் அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணி கொள்ளை அடிக்கிறாங்க, பாவத்துக்களவ பக்தி வேஷம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பலானா பலானா படத்தை பாக்குறாங்க, பசிய தீர்த்துக்கு நம்ம ஹோட்டலுக்கு வர்றாங்க. நானே குட்டி எப்படி சர்வே பண்ணிட்டியா? இல்லண்ணா, கொஞ்சம் மக்கர் பண்ணுது. சரி, உனைய மகன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. ஒரு ரேப் கீர் போட்டாது கொடுக்க வேணாம். சின்ன என்னத்துக்கு நான் ஹோட்டல் நடத்துறேன்? இதெல்லாம் கத்து கொடுக்க வேணாம் மேடம்.
அவனே முஸ்தபா. அவனை சொந்த பகையில இங்க வச்சுக்க வேணாம், வச்சுக்கிட்டா நஷ்டம் நமக்கு தான், நம்ம ஹோட்டலுக்கு தான். முஸ்தபா இங்க கஸ்டமரா வந்திருக்கிறான், அவனை கஷ்டப்படுத்த வேணாம். ஆட்டத்தை ஆரம்பிக்க. கவிதா குட்டியை போய் தூக்கிட்டு வா.
ஆடுறதுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறது? இந்த குட்டி நம்ம கையில ஆட்டம் காட்டுத சுத்தப்பா. எங்க அவ? அவதான் நம்ம ரெண்டு பேரையும் மாமா ஆகிட்டாளே. டேய் அது ஒரு காடா. டேய் குடிடா அவன. டேய் டேய் இல்ல வெளியில பாக்கலாம். ஹோட்டல் ஆடின பொண்ணு இல்ல? நீ எப்படிங்க? அது அங்க தப்பான விஷயத்துக்காக என்ன துரத்துனாங்க, தப்பிக்கிறதுக்கு தான் உங்க வண்டியில. அதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதாக்க. சரி சரி, அது லக்கேஜ் எத்தாடா அப்படி முன்னாடி வந்து உட்கார். எங்க போன சொல்லு. Thank you sir. Thank you so much. உனக்கு அதுல என்ன பிரச்சனை? பணம் காசு தராம படுக்க சொல்லிட்டாங்களா, இல்ல பர்ச காட்டின பர்சனாலிட்டி இல்லையா? என்ன நீங்க என்ன பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இத பாரு, நான் பாய், எங்க மதத்துல காது குத்துற பழக்கம் இல்ல, நீ குத்திடாத. வண்டியை நிறுத்துங்க, நான் நடந்து போய்க்கிறேன். இந்த ராத்திரி இல்லையா, காலம் கெட்டு கிடக்குதுமா. நாட்டில் ரவுடி பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க, என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன். வயசு பொண்ணுனா கையை பிடிச்சி இழுப்பானுங்க, வயசான பொம்பளைனா கழுத்தில் இருக்க செயினை பிடிச்சி இழுப்பானுங்க. அதை விட்டு தள்ளு, வழி அப்படின்னு சொல்லு, நானே கொண்டு போய் வீட்டில் விட்டு போறேன். இதான் வீடு. ஓ, ஹாட்டாக்காரி நீ, உனக்கு அக்ரஹாரத்தில் வீடா? சரிதான். தெரிஞ்சவருதான் குடும்பம் தம்பி, வேற வழி இல்ல. கலைக்காக இவ கால சலங்க கட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா விதி இப்ப காசுக்காக கச்சை கட்ட வச்சிருச்சு. வரமா கவிதா, வரும்போது ஏதேதோ தப்பா பேசிட்டேன், அது எதையும் மனசுல வச்சுக்காத, மறந்துரு. டாக்டர் பாக்யம், ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். பாக்யம், கவலையப்படக்கூடாது, கவலைப்பட்டு ஆஸ்மா வந்துடும். டாக்டர் கவலையத்தோட நமக்கு வேற என்னென்ன இருக்கு? காலேஜ் எல்லாம் திறந்துட்டா, குழந்தை நிறைய மார்க் வாங்கியிருக்கானே, அவனுக்கு என்ன இன்ஜினியரிங் சீட் இழுத்துன்னு இருக்கேன்னு நினைச்சேன். ஆபீஸுக்கு லீவ் போட்டு உனக்கு வேண்டாண்ணா, இது என்ன வழக்கமா வரதானே புதுசா? நீங்க பாக்கணும் லலிதா எங்கடி? அப்பயே இன்ஸ்டியூட் புறட்டு போயிட்டா டைப்புக்கு. குட் மார்னிங். சாமியே சரணமையப்பா. நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான். அடிக்க போன பக்கத்துல இருக்கேன்னா லவ் ஆயிடுச்சு.
இன்னைக்கு கல்யாணம் இன்னும் கோயில்ல இந்த பையனை ஆசீர்வாதம் பண்றதுக்கு கைய தூக்கிட்டு இப்ப ஆத்துல நம்ம பொண்ண அடிக்கிறதுக்கு கைய வாங்கி என்னடி பண்ணி வச்சு அவ கண்டிக்கிற வயசுல இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்ல இப்ப நான் கல்யாண வயசுக்கு வந்துட்டேன்னு அவன் நமக்கு புரிய வச்சிருக்கான் என்னன்னா சொல்றேன் நம்ம பொண்ணு பாக்கியம் அவன் நிச்சயமா தப்பு பண்றக்க மாட்டா பயப்படா காலேஜ் அட்மிஷனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா நான் ஆபீஸுக்கு போயிட்டு அப்படியே ராம்குமார் சீட்டு விஷயத்தையும் எப்படியும் முடிச்சுன்னு வந்துடுறேன் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு நீ பையனுடைய ஆத்துக்கு போய் லலிதா கல்யாண விஷயமா அவ மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் என்ன அவ அட்ரஸ் நீக்கு தெரியும் அவ மனுஷால எப்படி பட்டவளோ ரொம்ப நல்லவா சபாஷ் உன் பொண்ணு பொண்ணு விட ஜரூரா இருக்கா அவளை பேச விட்டேன்னா அவளே பேசி முடிச்சிருவோம் வந்துட்டான்ல இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன் என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறான் நாட்டுல விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு தக்காளி சமயத்துல 15 ரூபா விக்கிதான் ஆட துவரம் பருப்பு கிலோ 40 ரூபா விக்கிதான் இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விக்குது தெரியுமா முஸ்தபா இன்ஜினியரிங் ஷீட் என்ன விலை விக்குது தெரியுமா சுந்தரேசா 1 லட்சம் ரூபாய் 96% வாங்கினாலும் சரி சுந்தரேச மவனா இருந்தாலும் சரி 1 லட்சம் ரூபாய் என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றியா முஸ்தபா நான் நிழல் இல்ல நிஜம் இப்போ பையனுக்கு இன்ஜினியரிங் ஷீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் முஸ்தபா என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டிய இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் கைமாறலாம் ஒண்ணும் பண்ண வேணாம் கையெழுத்த ஒழுங்கா போடு இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் டே குடாக்கு நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துரும் உன் பங்கு அங்க சீட்டு கொடுக்கற மாதிரி ஒரு குடாக்கு அவனுக்கு நாங்க கொடுத்துருவோம் அவன் உன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா மரியாதையா நீ கையெழுத்து போடு என்ன திருக்கு திருக்குன்னு முடிக்கிற புரியுதா லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன என் சார்புல நீ வாங்கினா என்ன லஞ்சம் லஞ்சம் தானே லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா இந்த கொஞ்ச நாள் போனா சோரி சேரங்க வந்துரு நீயும் பொழைக்க மாட்டேங்கிற எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற கொஞ்சம் சொல்ல பண்ண
சுந்தரேசா, உன் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்பன். என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிடும் முஸ்தபா. ஏன் தெரியுமா, நான் மனசறிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யறதில்ல. நான் தெய்வத்தை நம்புறேன். டேய் குடாக்கு, கையெழுத்து போட்டு போடா. இல்ல பண்ண போடா. ஐயா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. லட்சுமணா நீ உள்ள போ. இங்க பார்த்தல 50 பவுனுக்கு நகை, அதை தவிர 5 கிலோ வெள்ளி, பட்டுப்புடவை மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு. இதெல்லாம் எங்க ஆத்துக்கு வரப்போற நாட்டு பொண்ணுக்கு நாங்க செய்ய போற சீர். எங்க ஆத்து பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. நீங்க பொண்ண பெத்தவா, கண்டிப்பா இதை விட ஒரு பங்கு மேலா செய்வேன்னு எதிர்பார்க்கிறேன். மறக்காம கண்டிப்பா கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்திருந்து சாப்பிட்டு போங்கள. பிரின்சிபால் சார், இது என் பிள்ளையுடைய மார்க் லிஸ்ட். இப்ப அவன் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. ஓ, 96%, வெரி குட். கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட். சின்ன வயசுல என் பிள்ளைய பீச்சு கூட்டிட்டு போனா குழந்தை மணல்லயே வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான் சார். அன்னைக்கு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவனை சிவில் இன்ஜினியரா ஆக்குறேன்னு சொல்லிட்டோம். அது என் பிள்ளையுடைய லட்சியம், என் குடும்பத்துடைய கனவு. 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் என் குழந்தையினுடைய மார்க் லிஸ்ட கொண்டு வந்திருக்கேன். ஓ, வாசல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு, இதை அதுல போட்டு போங்க. நெக்ஸ்ட். போனக்காரன் என்ன ஆச்சு? ராம்குமார் இங்க வாட. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் குரூப், நேத்துக்கு போஸ்ட்ல வந்தது இல்ல, நீ இதுலயே சேர்ந்து. ராமுக்கு இன்ஜினியரிங் செட் இல்லன்னுட்டாளா? சிச்சி, அவ இல்லன்னு சொல்லுவாளா? நான் வேண்டாம்னுட்டேன். பாக்கியம், இன்னைக்கு நாட்டுல 3 லட்சம் இன்ஜினியர்களுக்கு வேலை இல்லையா? சயின்ஸுக்கு தான் எதிர்காலமா, பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கான். இதெல்லாம் நன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஒரே குழந்தைய கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கறதுக்கு நான் என்ன அசடா, பைத்தியமா? ராம்குமார், அப்பா உன்னை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கலையே நோக்கு வருத்தமாடா. போட. நீ போன விஷயம் என்னாச்சு பாக்யம்? பாக்யம், அவ நம்ம சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாளா? அவ யாருன்னா வேண்டாங்கிறதுக்கு நான் தான் வேண்டான்னுட்டேன். ரொம்ப பெரிய இடம், நமக்கு இருக்கிறது ஒரே பொன் குழந்தை, நடத்துவாளோ என்னமோன்னு தான். பையன் மூக்கு முடியுமா இருந்தா நன்னா இருக்கும். மூக்கு கண்ணாடி, தோட வாட்டல் கண்ணாடி போட்டுனா நன்னாவா இருக்கும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு நன்னா கத்துட்டோண்டி. ஆனா இதுல ஏமாந்தது நம்ம குழந்தைகள் தான். என்னத்துக்கு நான் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறேன்? நீங்க வேணா பாருங்க, இதே இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு நம்மாத்து வாசல வந்து நிக்கத்தான் போறது, இதே சம்பந்தம் நம்மாத்து வாசக்கதவு தட்டத்தான் போறது. எல்லாத்துக்கும் அம்பாள் இருக்கா? அல்லாவும் இருக்காருமா. நீ ஏன் இங்க வந்த? வீடு தேடி வந்தவங்கள உள்ள வாங்கன்னு சொல்றதுதான் தமிழன் பண்பாடு. அப்ப இந்தி, மலையாளம், கன்னடா, துளு இதெல்லாம் வேற பண்பாடா? அம்மா, நான் தான் முஸ்தபா. நீ செல்லப்பா. பாக்யம், இவங்களை வெளியில போ சொல்லி. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறியா, நீ சொல்ல மாட்டியா? பாக்யம், இவ விஷப்பாம்புடி. அதுலயும் நல்ல பாம்புன்னு ஒண்ணு இருக்கு தாயே, அதையும் தெய்வமா வச்சு கும்பிடுறவங்களும் இருக்காங்க. இப்ப உன் குடும்பத்தை வாழ வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். உன் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய நகை நட்டு போன எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு தாயே, மத்தத நான் பாத்துக்கிறேன். சித்து, இப்படி வாங்கண்ணா, ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்கேனே, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. பாத்து கால் ஆடுறது. காலன்றது ஆடாதா? ரொம்ப தமாஷா பேசுறேன். என்ன குடிக்கிறேன்? நீங்க எது கொடுத்தாலும் குடிக்கிறோம்.
அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்ப? நோ, நீ சுமாரியா குடுக்கறதை கெடுக்காதியா? உங்க முகத்துல பாக்குறேன். சோ குடாக்க. வையாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். சில்லுன மோர் குடுக்கட்டே. லலிதா, ஜலம் கலக்காதக்கே ரெண்டு கிளாஸ் மோர் எடுத்து சட்டுன வா. ஆமா லலிதா, கெட்டியா கொண்டா. முஸ்தபா, இங்க அம்மா ஆச்சுதான். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஓகே. அந்த அம்பாள் தான் உங்க ரெண்டு பேரையுமே இங்க அமுச்சு வச்சிருக்காங்க. உங்க அம்பாளும் வழிகாட்டிடுச்சு, எங்க அல்லாவும் வழிகாட்டிட்டாரு. ஆனா உங்க ஆத்துக்காரர் தான் நடுவ நந்தி மாதிரி இருந்துகிட்டு குசும்பு பண்ணிட்டே இருக்காரு. நடுவ மண்டல் நச்சு அடிச்சு உட்கார வைங்க. அப்படி இல்ல வேண்டாம், நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ஏடா பாத்து நின்னு இருக்க? மாமா எல்லாம் வந்திருக்கா, காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கி கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? சந்தோஷம். பாக்கியம், அவ என்ன பாவத்தை பண்ண சொல்றாடி? என்னையா பாவம்? உன தெரு தெரு பிச்சை எடுக்க சொல்லுங்க. அடியே, என்ன அவ லஞ்சம் வாங்க சொல்றாடி? வாங்க லஞ்சம்னா உனக்கு நான் அவளை எழப்புமா போச்சா? அம்மா, இந்த நாட்டுல பிறந்த உடனே பெர்த் சர்டிபிகேட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும், படிக்கும் போது சீட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும், பெரியவனாலும் வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும். இந்த கொடுமையெல்லாம் தாங்காம செத்தா சுடுகாட்டுல லஞ்சம் கொடுக்கணும், இல்லைன்னா புணத்தை நார வச்சிருவானுங்க. முதல் மூச்சுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் இந்த நாட்டுல லஞ்சங்கிறது பிராண வாய்வு. ஆனா உன் புருஷன் நேர்மைங்கிற ஆக்சிஜன் சிலிண்டரே போதுங்கிறாருமா? அம்மா, உன் புருஷனுக்கு கொஞ்சம் பக்குவமா புத்திமதி எடுத்து சொல்லுதாயே. எங்க புரிய போது இந்த வரமாட்டேங்க. அப்பா, அவன் சொல்றது சரியில்லை. நீ இதுவரைக்கும் உலகத்தை தான் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது பெத்த குழந்தைகளே புரிஞ்சுக்கலன்னு. இது பாருங்க, அவர் என்னத்த புரிஞ்சிருந்தாரோ இல்லையோ, உங்க ரெண்டு பேரையும் மாத்திரம் நன்னாவே புரிஞ்சிருக்கார். அதனாலதான் நீங்க சொல்ற பாவத்தை பண்றதுக்கு அவர் தயங்குறார். ஏன்னா பெத்தவா பண்ற பாவம் குழந்தைகள் மேல விழுன்னு சொல்லுவா, அதனாலதான் அவர் பயப்படுறார். இல்லையானா கண்டா, இவா சொல்றத கேட்டா ஒரே நிமிஷத்துல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிரும். ஆனா நீ கண்ணு முடிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின என் மார்க்கு அதுக்காக இல்ல, உங்க அப்பா கண்ண முடிந்து போட போற கையெழுத்துக்காக தாங்கறத நீ புரிஞ்சுக்கோ. நல்ல அப்பா அம்மா வயது நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை வச்சிருப்போமா? வேண்டாம் சொல்லிடி, இப்பவே வியாபாரிகளா மாறி நார வாத்து தனித்தல் சமைச்சு போடுறோம் சரியா? இது பாருங்க, நான் ரெண்டு குழந்தைகளைதான் பெத்தேன், ஆனா எங்க ஆத்தார் எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரி. நான் என்ன சொன்னாலும் அவரை தட்டவே மாட்டார். உங்க பாவப்பட்டியில நீட்டுங்க, அவர் அதுல பவ்யமா கையெழுத்து போட்டுடுவார். பரவாயில்ல, அவனுக்கு சீட்டு கிடைச்சிடும், இவளுக்கும் கல்யாணம் ஆயிடும். அப்புறம் என்னன்னா, எந்த கோர்ட்டோ எந்த போலீஸ் ஸ்டேஷனோ இவளை பெத்த கடலுக்கு அந்த பாவத்தை நான் மனுவிச்சுக்கிறோம் போதுமா? இல்லம்மா, நான் பேசுறதுல தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, என்னையும் மன்னிச்சிடுமா? வேண்டாம் சொல்லு. வேண்டாம் சார், இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட இனிமே எங்க ஆத்து பக்கம் வராதீங்க. இல்ல சார், இனிமே வரவே வராதீங்க. என்ன முஸ்தபா, என் குடும்பத்தை பாத்தியா? நான் என் குழந்தைகளை புரிஞ்சுட்டு இருக்கேனா? நீங்க சொன்ன பண்பாடு அது எங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உங்களை ஆத்துக்குள்ள உட்காந்து வச்சு உங்களுக்கு மோரும் கொடுத்தேன், உப்பு சத்த தூக்கலாவே போட்டிருந்தேன். இத பாருங்க, உப்பு சாப்பிட்டாத்துக்கு துரோகம் பண்ணப்படாதும்பா, அது எல்லா மதத்துக்கும் பொதுவானா? தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு துரோகமும் பண்ணிடாதீங்க. போங்களா, எங்க இருந்து உள்ள மாமா? போங்க வழி, போங்க வழி. தம்பி, தப்பு பண்ணால தனக்கு தங்கமும் வயலும் கிடைச்சா போதும்னு நினைக்கிற பொம்பளைங்களை பாத்திருக்கேன், ஆனா இவ்வளவு கஷ்டத்துல இப்படி ஒரு கட்டுப்பாடா, இப்படி ஒரு சம்சாரமா? எங்க இந்த குடும்பத்துக்கு தப்பு பண்ண நினைச்சா கடவுளே நம்மளை தண்டிச்சிருவாரு, பயமா இருக்கு தம்பி. அண்ணே வா போலாம். இன்னைக்கு பண்டிகை நாள்னு மூணு ஷோ வச்சோம்னே, அந்த கவிதா பொண்ணு இன்னும் வரல, என்ன காரணம் தெரியலண்ணே? காரணம் என்னன்னு எனக்கு தெரியும்டா, நான் அவளுக்காக அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்தேன், அவங்க அண்ணனுக்கு அல்வா கொடுத்தான். அவளை நான் விட போறதில்ல, தேதி குறிச்சிட்டேன். போய் தூக்கிட்டு வா. ஒண்ணு, அவன் இன்னைக்கு படுக்கையில இருக்கணும், இல்ல பாடையில இருக்கணும். பாவம், அம்மா போடுச்சா? அதை விடு, அது கதை முடிஞ்சு போச்சு, போறப்பிடு ஆட்டத்தை ஆரம்பிச்சு. என்ன
சாவு வீட்டுல பணத்தை தூக்குவானுங்க, சரி இவனுங்க என்ன பொண்ண தூக்குறானுங்க? இவனோட பார்த்தா பணம் தூக்குற மாதிரி தான் தெரியுது, ஆனா எதுக்கு பணம் தூக்குறானுங்கன்னு புரியலையே. கேக்குறதுக்கு ஆள் இல்ல இல்ல, அதான் அப்படி நடந்துக்கிறானுங்க, அது தப்பானே? ஆஹா, அவங்க நடந்துகிட்டதுலயும் தப்பு இல்ல, இப்ப நம்ம அவங்களை அடிக்க போறோமே அதுலயும் தப்பு இல்ல. டீச்சர் எப்படி இருக்க? மத்தவங்க கண்ணுக்கு நான் ஒரு கேவலமான ஆட்டக்காரியா தெரிஞ்சேன், ஆனா இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் என் கால தொட்டு கும்பிடும்படியா செஞ்சிட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுங்கறியா? இந்த பார், இந்த பள்ளிக்கூட வாப்பாவது, நீ நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டினா அவருக்கு தான் சொல்லணும். இப்ப நீ சந்தோஷமா இருக்கியே அதுவே எனக்கு போதும். உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் தயங்காம என்ன கேளு. எது வேணாலும் கேட்கலாமா? இப்ப வேணாலும் கேட்கலாமா? இப்பவே கேட்கலாம். சும்மா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத, சுருக்கமா ரெண்டே வார்த்தையில கேளு. வேலை கொடுப்பீங்க, வாழ்க்கை கொடுப்பீங்களா? புரியல, கேட்க கூடாததை கேட்டுட்டேன்.
இல்ல, எனக்கு தான் அந்த தகுதி இல்லை. உனக்கு கிடைச்சிருக்க அந்த நல்ல வாழ்க்கைய நானே கெடுக்க விரும்பல. என் கூட வா, நீயே புரிஞ்சுக்க. இங்க கொதிக்கிறது சத்துணவு இல்ல, சாராயம். காய்ச்சறது நம்ம, குடிக்கிறது ஏழைங்க. இத குடிச்சா உச்சந்தல வரைக்கும் போதையும் கொடுக்கும், சமயத்துல மொத்தமா உசுரையும் எடுக்கும். பாத்துக்கல போடாவா. இது நம்ம இன்னொரு பொழப்பு, குடிசை தொழில், வெடிகுண்டு, ஆயுதம், ஆசிட். இன்னைக்கு இதை நம்பித்தான் நாட்டுல அரசியலே நடக்குது. ஜனங்களுக்கு வன்முறை, நமக்கு வருமானம். இதுக்கெல்லாம் முதலாளி வாப்பா மேஸ்திரி இந்த முஸ்தபா. இதுக்கு மேல வெட்டு குத்து கொலை அது தனியா இருக்கு. தலைக்கு மேல கத்தி, கைக்கு நேரம் விலங்கு, இதுதான் நம்ம வாழ்க்கை. என் மேல ஆசைப்பட்டு உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. ஆபத்துல இருந்த போதும் சரி, ஆதரவு இல்லாம அனாதையா தவிச்சு போதும் சரி, எனக்கு உதவி பண்ண யாருமே வரல. நீங்க தான் வந்தீங்க. அந்த நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு, எனக்கு அதுவே போதும். என்னையே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இன்னைக்கு எங்க கூட்டத்துல ஒருத்தனை காலையில கல்யாணம் நடந்துச்சு, சாயங்காலம் வரவேற்பு நிகழ்ச்சி. பாப்பா உன்னை கூட்டு வச்சுனாரு, வா அவர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். I'm not afraid.
கலுகொலுசு தொல்லை செய்யுமே கண்ணே மெல்ல நீக்கினே கையில் வளையில் சத்தம் போடுமே கதையும் கொஞ்சம் நீக்கினே கண்களை செல்லமாய் மூடிடு கண்ணம் கண்ணம் அரமண்ணம் வேதம் கண்ணம் அரமண்ணம் நாடகம் கண்ணில் கண்ணில் மீனா கழுத்து நீதிலே மச்சமா கட்டிக்குள்ளவே அச்சமா காலி தங்க பின் மிச்சமா வந்தே சீக்கிரமே ஒரு முடிவு பண்றேன். கொஞ்சம் வெளியே வரீங்களா? அவங்க ஹார்ட் பீட் நார்மலா இல்ல, பல்ஸ் ரேட் வேற அதிகமா இருக்கு. இப்ப அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. டாக்டர், அவளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி உடம்புக்கு வரும். ஆனா ஒரு 10 ரூபாய் ஊசி குத்தினா அவ சரியாயிடுவாளே. அந்த மாதிரி கேர் பண்ணாம விட்டதுனாலதான் இப்ப நிலைமை இன்டென்சிவ் கேர் வரைக்கும் வந்திருக்கு. தேவைப்பட்ட அவங்களுக்கு ஆபரேஷனும் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க உடனே 50,000 ரூபாய் கட்டினா தான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். டாக்டர், அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த ஒரு 25,000 ரூபாய் பணத்தை என் பொண்ணு கல்யாணத்துக்கான டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன். அதை கூட இப்ப உடனே எடுக்க முடியாது. இது தனியார் ஆஸ்பத்திரி, உங்க பிரச்சனை பத்தி நாங்க பார்க்க முடியாது. எங்க ப்ரொசீஜர் தான் நாங்க பார்க்க முடியும்?
டாக்டர், ஒருவேளை என்னால அவ்வளவு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாம போயிடுதுனா? உங்க மனைவி எங்களால காப்பாற்ற முடியாமலே போயிடலாம். மேலிடத்துல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன், எந்த நேரத்துல இந்த ஆபீஸ்க்குள்ள விஜிலன்ஸ் நுழையலாம், பழக்க தோசத்துல கையை நீட்டிட்டாதீங்க, அப்புறம் நீட்டின கையில விலங்க மாட்டிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெரியவரை பத்தியோ முஸ்தபாவை பத்தியோ மூச்சு விட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா மாட்டிக்குவோம். குட் மார்னிங் சார். வணக்கம். பெரிய செல்வாக்கு செல்வாக்கு. கோட்டு பேர் மாறுது, ஆள் மாறியாச்சுன்னு அர்த்தம். உஷார், நான் பெரிய என்ன தூத்துக்குடியில இருந்து வாரேன். இந்த கிரானைட் கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். கான்ட்ராக்ட் விஷயம்லாம் நேர்ல வந்து பேசுறது சட்டப்படி குட்டையா? தம்பி தம்பி, ஊமையா? இந்த கிரானைட் கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கும்ல? தம்பி என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், பணத்தை கூட வாங்கிக்கிறேன். கான்ட்ராக்ட் பத்தி எல்லாம் மூச்சு விட கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் இங்க உட்காரலாமா? நல்லா திடகாத்திரமா நடந்துட்டு இருந்தவளே அங்க படுத்துட்டா. நீர் உட்கார்ந்தா எனக்கு என்ன, நின்னா எனக்கு என்ன? நான் தூத்துக்குடியில இருந்து கிரானைட் கான்ட்ராக்ட் விஷயமா பேச வந்திருக்கேன். என் தேவையை நீங்க கவனிச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நான் தனியா கவனிச்சுக்கிறேன். எவ்வளவு தேவையா? இருக்கிறது இவ்வளவு, இப்ப தேவை இவ்வளவு. எவ்வளவு ரூபா வேணும் சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. பிரச்சனைய பத்தி யாருமே கவலைப்படுறதா இல்ல. ப்ரொசீஜர், பணத்தை கட்டினா தான் எதையுமே ஆரம்பிக்க முடியும். 10,000 தட்டுங்களா? 10,000 காரியம் நடக்காது. 50,000 ரூபா வேணும், இல்லனா காரியமே நடந்துடும். 50,000 தானே தரேன். நம்பினே என்ன ஏமாத்திட்டா? இவ மேலே வைங்கோத எடுத்துக்கிடுங்க. மிஸ்டர் சுந்தரேசன், ஐ ஆம் விஜிலன்ஸ் ஆபீசர் ராஜாராம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த வருஷம் போற எஃபெக்டே இல்லையே. அந்த கவிதா பொண்ணு போனதுல இருந்தே கஷ்டகால ஆரம்பிச்சிருச்சுங்கறியா?
30 முஸ்தபா கூட பர்மனண்டா செட்டப் ஆயிருச்சான். அப்படியா மாமா? கல்யாணமே பண்ணிக்க போறாங்களாம். நல்லா திண்டு தரிச்சிட்டு மொய் எழுதிட்டு வா. சரி வாட. ₹1.5 கொடுத்து வாங்குற பத்திரிகையில கூட நல்ல நியூஸை விட்டுட்டு கெட்ட நியூஸ தான் கொட்டேரத்துல போடுறான். 3 வேளை சோத்தை கொட்டிட்டு முக்கியமான நியூஸை கோட்டை விட்டுட்டு மாமா வேலையை பாக்குறீங்க. மவனே, இந்த டைம் பாம்ப பெரிய வண்டியில வச்சிரு. அந்த கவிதா பொண்ண காலம் பூரா நாம வச்சுக்கலாம். புரியலையே நயனார். புரிஞ்சா இப்படி புண்ணாக்கா இருக்க மாட்டேடா. பாம் வெடிச்சா பெரியவன் மேல போவான், விஜிலன்ஸ் கொடை ஆரம்பிச்சா முஸ்தபா உள்ள போவான். எங்க பெரியவன் தன்னை காட்டி கொடுத்துருவானு பயந்து முஸ்தபாவே பாம் வச்சு பெரியவனை கொன்னுட்டான்னு போலீஸ நம்ப வச்சிருவோம். பெரியவனை மேல அனுப்பு, முஸ்தபாவை நிரந்தரமா உள்ள அனுப்பு. அனாதை அணிக்க போற கவிதாவை என் காலடியில கொண்டாந்து போடு. ஓடு போ. என்ன முஸ்தபா, வண்டி வாய பிளந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியலப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆஹா, ஸ்டார்ட் ஆகலையா? நம்ம கல்யாணம் பண்ண வெயில் நிக்க வச்சிருக்க, எப்படி வேர்த்து போச்சு பாரு. சரி, நீ என் வண்டி எடுத்துட்டு போ, நான் ஜீப்ல வரேன். எதுக்கு பாப்பா, நீ புறப்பட்ட அனுப்போ. பாப்பா, நான் சொல்றேன்ல முஸ்தபா, கூட்டிட்டு போ. போமா. வண்டியில ப்ராப்ளம், வண்டியில ப்ராப்ளமே ஒண்ணி அவளையும் யாரும் ஜோடியா பார்த்து கண்ணு போட்டாங்க. சுத்தி போடணும். கவிதா, கவிதா, என்ன ஒண்ணுமே பேசாம ரொம்ப சீரியஸா வர, ஏதாவது யோசனையா? இப்ப ஒரு டைம் பாம் வெடிக்க போது, நீ வசமா மாட்ட போற. கல்யாண ஜோடிக்கு மாப்பிள்ள பேரு முஸ்தபா, பொண்ணு பேரு கூட ஏதோ கவிதான்னு சொன்னாங்க. டைம் பாம் மாதிரி மேட்டரை கரெக்டாக இதில் உடச்சோம் பார்த்தியா, அதுதான் முஸ்தபா. இன்னைக்கு நமக்கு கல்யாணம். அதான் மாலை வாங்கிட்டேன்ல. தாலியா? நமக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஒரு பக்கம் ஐயரை வச்சு தாலியை கட்டுறாங்க, இன்னொரு பக்கம் லாயரை வச்சு தாலியை கழட்டுறாங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீ கையெழுத்த போடு, நான் கை நாட்டு போடுறேன், அது போதும். வந்து வேணுங்கிற நகையை வாங்கிக்க, வாங்கிட்டு அப்படியே புடவை எடுக்க போலாம்.
தாலி வாங்கி தரேன்னு சொல்லுங்க, அப்பதான் வருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷனா கராரா சொல்றேன், உனக்கு தாலி கிடையாது, வரியா இல்லையா? முடியாது. அப்ப வண்டியிலே கடந்து சாவு. வாங்க முஸ்தபா. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். உட்காருங்க பாய். உங்க கடையில இருக்கிற அத்தனை ஐட்டத்துல ஒண்ணு ஒண்ணு எடுத்து வைங்க. இது எல்லாத்த விட முக்கியமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அசர்ற மாதிரி கனமா ஒரு தாலி கொடுங்க. இந்தாங்க பாய் தாலி. கரெக்ட். இந்த வந்துறேன் பாய். இதெல்லாம் இதுக்கெல்லாம் பில்லு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. ஏய் உம்மனா முஞ்சிங்க பார். நீ கேட்ட தாலி இப்ப திருப்தி தானே? உன் மனசு எனக்கு தெரியாதா? சும்மா கார்ல தமாஷ் பண்ண. உனக்கு தாலி கிடையாது. கையெழுத்த போடு, நான் கை நாட்டு போடுறேன், அது போதும். முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மூடாத. தெரிஞ்சிச்சு.
பண்ணவனே சாவும் போது கூட சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கியாடா. நீ எனக்கு கொடுத்தது பத்தினி சோகம், நான் உனக்கு கொடுத்துருக்கிறது புத்தர சோகம். நீ சாகர வரைக்கும் இதை நினைச்சு நினைச்சு துடிக்கணும். உன் ஆட்டத்தை இதோட நிறுத்தலன்னா உன் அஸ்தியும் கடல்ல கரைச்சிருவேன். முஸ்தபா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அல்லா உனக்கு இரும்பு உடம்பு மட்டும் கொடுக்கல, மனசையும் கொடுத்திருக்காரு. கவிதாவோட இழப்பு எங்களாலேயே தாங்கிக்க முடியல, நீ எப்படிதான் தாங்கிக்கிறியோ? முடியல வாப்பா, முடியல, என்னால முடியல. உறவுங்கிறதே எனக்கு மட்டும் தங்காதா வாப்பா? நான் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் அடாததான வாப்பா, அடாததான வாப்பா. ஏன் முஸ்தபா அப்படி சொல்ற? வாப்பா இல்லையா, உன் அண்ணன் நான் இல்லையா? இல்ல செல்லப்பாளு, நான் அழகதான். இதே இயக்கத்தோட தான் 10 வயசுல நீ எனக்கு கிடைச்ச. அப்ப நான் ஒரு சாதாரண சாராய வியாபாரி, பசிக்கு பிச்சை கேட்டு நீ அங்க வந்த. போதையில இருந்த சில ரவுடி பசங்க காசை போட்டு உனக்கு ஆசை காட்டினாங்க. பசி தாங்காம அந்த காசுக்காக நீயும் பாட்டு பாடி அவங்களை சந்தோஷப்படுத்தின. அவங்க உன்னை ஏமாத்தி பரிகாசம் பண்ணும்போது பசுவா இருந்த நீ புலியாக மாறிட்ட. உன் வயசுக்கு மீறின தைரியம், உன் வலிமை, வீரம் எல்லாமே எனக்கு பிடிச்சு போச்சு. உன்னை எனக்கு சொந்த மாட்ட, நீயும் என்னை வாப்பாவா ஏத்துக்கிட்ட. கூட பிறக்காத அண்ணனா செல்லப்பா உனக்கு கிடைச்சான். ஒரு சாதாரண சாராய வியாபாரியா இருந்தனா இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்துக்கே முதலாளி. இன்னைக்கு அதே நீ நான் செல்லப்பான்னு நாம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கும். என்னோட வாரிசு நீதான். நான் செத்து போனா எனக்கு நெருக்கி வைக்க போறது நீதான். பாப்பா அண்ணன் எங்களை கூப்பிடுறத வெறும் வாய் வார்த்தையா நினைக்கல முஸ்தபா, வாழ்க்கையாவே நினைக்கிறோம். கவலையை மறந்துட்டு நிம்மதியா தூங்கு. வலிமையும் குறைஞ்சு போயிடுமோன்னு கவலைப்பட்டேன், அது குறையல. இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான வேலை தரப்போறேன். பழனிசாமி நம்ம மேலிடத்தை தாக்கி பேச ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட போறான். அது அவனுக்கு அனுதாப கூட்டமா மாறணுங்கிறியா வாப்பா? சரியா சொன்ன. சரியில்லை வாப்பா, நீ போட்ட உப்புக்காக எத்தனையோ தடவை ஆயுதத்தை தூக்கிக்கிற ரத்தத்தை பார்த்துருக்கேன். அதனால புருஷனை பறி கொடுத்த பொம்பளைங்க, தகப்பனை பறி கொடுத்த பிள்ளைங்க, அழிஞ்சு போன குடும்பங்க எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் இப்ப நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் நான் எத்தனையோ குடும்பத்தை அழிச்சிருக்கேன். அதனாலதான் அல்லாஹ் எனக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டார். வன்முறைக்கு கடைசியா பலியானது என்னோட கவிதாவா இருக்கட்டும். நான் கடைசியா பலி தீர்த்தது காளையனோட மகனோட போட்டு. என்ன விட்டுருவாப்பா? சர்வைவல் வந்துட்டா, சென்டிமெண்ட் பார்க்க கூடாது முஸ்தபா. என்ன தொந்தரவு பண்ணாத, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் விட்டு நான் ஒதுங்கி இருக்கலாம்னு பாக்குறேன். புஸ்தபா நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன மன்னிச்சிருவாப்பா. வாண்ண. தம்பி, நம்ம ஆபீஸ்ல விஜிலன்ஸ் நுழைஞ்சிட்டாங்க. எப்ப? கவிதாவுக்கு விபத்து நடந்த போது உன் மனநிலை சரியில்லை, உங்ககிட்ட சொல்ல வேணும்னு வாப்பா சொல்லிட்டாரு. நல்லவேளை நடையும் எதுவும் கிடைக்கல, நம்ம ஆடுகளும் தப்பிச்சிட்டானுங்க. அவன் அந்த அப்பாவின் சுந்தரேஷன் தான் உள்ள போயிட்டான். தம்பி, அவன் சம்சார ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரி இருக்காங்க. அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல, நம்மளும் கவனிக்கலன்னா அந்த குடும்பம் வீணா அழிஞ்சு போயிரும்பா. அண்ணே, ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த அம்மா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா, நான் சுந்தரேஷன் ஜாமீன்ல வெளியெடுத்து வரேன். சரி தம்பி. சார், இது ஐசி வார்ட், விசிட்டர்ஸ் நாட் அலோட்.
சார், பார்வையாளர்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஒன்லி பார்வை இல்லாதவங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்றீங்களா? யூ டாக்டர் இல்ல, யூ கம்பவுண்டர் இல்ல, யூ நர்ஸ் இல்ல, யூ யார் மேன்? வார்டு பாய். என்னது வார்டு நாயா? வார்டு பாய் என்ன? திஸ் ஹாஸ்பிட்டல் பெல்காம் இல்ல, பெர்லின் இல்ல, ரோம் இல்ல, இத்தாலி இல்ல, மாஸ்கோ இல்ல, திஸ் நாட் அதர் கண்ட்ரி. ஆமாங்க. இது எங்கடா இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. அப்புறம் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசினா தகரப்பா மூஞ்சி? தமிழ்ல பேசுறா? திஸ் ஐசி. ஆமாங்க. யூசி ஐசி நாட் ஐசி. விட்டமின் சி. You outside wait see, Gucci is jumping see, I go inside see. Go see. பாக்கித்தம்மா, உன் புருஷனை போலீஸ்ல புடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜெயில தள்ளி முட்டி உடைக்கிறாங்க. ஐஸ் மேல உட்கார வச்சு மூஞ்சில பண்ணி மூத்திரத்தை ஊத்துறாங்க. ஆயுடா தூக்கான்னு தெரியல. அநேகமா தூக்குத்தான்னு நினைக்கிறேன். என்ன விஞ்ஞான வைத்தியம்? நான் கொடுத்தது அதிர்ச்சி வைத்தியம். நை பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அதிர்ச்சி வைத்தியமா? பல மாசமா கை கால் விளங்காம படுத்திருக்கிறவன ஒரு சொறி நாய் துரத்துச்சுன்னா 15 அடி வாய்க்கால ஒரே ஜம்புல தாண்டி எகிரிடுவான். அனுப்புங்க. நீ எப்படி வெளில வந்த? நீ உள்ள போயிட்டல்ல? அவங்க வெளிய வந்துட்டாங்க. எல்லாம் இந்த டாக்டர் செல்லப்பா கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் தான். உங்களை ஜெயில போட்டுட்டான் அவர் சொன்னாரே. அதுக்காக வருத்தப்படாதமா, சந்தோஷப்படு. ஜெயில பத்தி எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். பெரிய பெரிய தலைவர்களை அறிவாளிகளை உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புற ஃபேக்டரி அது. இன்னும் ரெண்டு தபா சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு வைய. மிஸ்டர் சுந்தரேசன் மினிஸ்டர் சுந்தரேசனா கூட ஆகலாம். பாக்யம், அன்னைக்கு உன் உயிருக்கு ஆபத்துனதும் நான் நில குழஞ்சி போயிட்டேன். நான் நானாவே இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பேசினேன், இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறது முஸ்தபா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதயா, நீ வெகுலியா. உன்னை இத்தனை நாளா மாமூல் வாங்கு மாமூல் வாங்குன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதே முஸ்தபா இப்ப சொல்றேன், நீ வாங்காத. என்ன மாதிரி புறம்போக்குங்க நாட்டுல பல பேர் இருக்கிறதுனாலதான் ஜீவன் நதியெல்லாம் வத்திக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரி 4 சுந்தரேசன் இருக்கிறதுனாலதான் மெட்ரோ வாட்டர் தண்ணியாவது உருப்படியா கிடைச்சிக்கிட்டு இருக்கியா. என் மேல என்கொயரி கமிஷன் வைக்க போறாங்களாம். என்கொயரி கமிஷனா? அது ஒழுங்கா நடக்காதுங்கிறக்காகத்தான் என்கொயரி கமிஷன்லயே கமிஷன் ஒரு வார்த்தையை அவங்களே வச்சிருக்காருங்க. நோ ஒரி. என்ன அரெஸ்ட் பண்ணாரே ராஜாராம், அவர் ரொம்ப கெடுபடியானவராமே. அணுகிற விதத்துல அணுகுனா கெடுபடி கூட எடுபடி ஆயிருவான். இன்னும் கொஞ்சம் கிட்ட அணுகுனா கெடுபடியை கொடுமுடிக்க அனுப்பி வைக்கலாம். ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, அப்பாவுக்கு அடிக்கடி குப்புன்னு வேக்குதுரா, மூஞ்சி தொடச்சு படுக்க வைங்க. முஸ்தபா, இந்த குடாக்கு என்ன ஊமன் நினைச்சிட்டு இருக்கான், அதையே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீ கண்டுக்காத. வணக்கம். ஒரு நிமிஷம் உங்க கூட தனியா பேசணும். நீங்க ராசாராம், வயசு 28, சொந்த ஊர் கும்பகோணம், படிச்சது ஐபிஎஸ், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது விசாகப்பட்டினத்துல, இப்ப வேலை பார்க்கறது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கிற கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரி, ரைட்? அபே, யார் மேம் நீ? முஸ்தபா. ஓ, அந்த சுந்தரேசனை ஜாமீன்ல எடுத்த அடியாள் நீதானா? உன்ன மாதிரி அடியாளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம். உன்ன மாதிரி அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம் இருக்கு.
What is this? A bat. 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 Bah, 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 dub, 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 bah, 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 bah. புரியல அன்பளிப்பு. உனக்கு வேண்டியதை நாங்க கொடுத்துட்டோம், பதிலுக்கு சுந்தரேசன் வேலையை திருப்பி கொடுத்து. கேவலம் பணத்துக்காக பதவி வைக்கிறவன் நான் இல்ல. கெட் அவுட். தம்பி, ஓ நல்லதுக்கு சொல்றேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் மனசை மாத்திக்க. இல்ல மேலிடத்துல சொல்லி உன்னையே வேற இடத்துக்கு மாத்திடுவேன். மாத்திக்கிறியா? மாத்தணுமா? உன்ன மாதிரி எத்தனை முஸ்தபா வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. சாமதான பேத தண்டம், இந்த நாலு வழி எனக்கு தெரியும். ஆனா நீ எனக்கு விட்டு வைக்கிறது கடைசி வழியை மட்டும்தான். தண்டம் என்ன? என்ன அடிக்க போறியா? நான் அடிச்சா நீ செத்துருவ. இப்ப உன்ன சென்டிமெண்ட்ல அடிக்கிறேன். வா வா, பாரு, நல்லா பாரு. சுந்தரேசன் வீடு, இத பார்த்தா லஞ்சத்துல வாடுற வீடா தெரியுதா இல்ல பஞ்சத்துல சாகுற வீடா தெரியுதா? தம்பி போய் மார்க்ஷீட் எடுத்துருவா. பாக்கட்டும், விஜிலன்ஸ் ஆபீசர் முஸ்தபா. ஊரை கொள்ளடிக்கிறவங்களாம் விட்டுருவானுங்க. ஓரமா ஒண்ணு கடிக்கிறவனை புடிச்சு வந்து பெருமையா கேஸ் எழுதுவானுங்க போலீஸ்காரனுங்க. அந்த மாதிரி இருக்கு இது. பாரு, 96% வாங்கியிருக்கான். இந்நேரம் அவர் லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னா அவர் பையனுக்கு சீட்டு வாங்கியிருப்பாரு. பாரு அந்த அம்மா, அவர் சம்சாரம். சம்சாரம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு கழுத எனக்கும் தெரியாது, உனக்கும் புரியாது. அந்த அம்மா உயிருக்கு ஆபத்துனவன அந்த ஆள் எடப்பணம் ஆயிட்டார். அந்த நேரமா பார்த்து அவர் கையில விலங்கு மாட்டி இப்ப நீ போஸ்ட்மார்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ணு. இந்த வருது, இதான் அவர் பொண்ணு. இவர் மட்டும் லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னா என்ன, அந்த பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. கையை நீட்டுறதுக்கு அந்த ஆளுக்கு மனசு இல்ல, அதனால கழுத்த நீட்டுறதுக்கு அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு. இது வரைக்கும் நான் எவனையும் கையெடுத்து கும்பிட்டது இல்ல. முத தடவையா இந்த குடும்பத்துக்காக உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை வாழ விடு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பா, இப்பவாது இறங்கி வந்திய. கொஞ்சம் எல்லாரும் உள்ள போங்க. போங்க. போயா? சொல்லு. இப்ப வந்தது சுந்தரேசன் பொண்ணு தானே? ஆமா. இல்ல சொல்லு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஆலியா நீ, இத போய் தயங்கி தயங்கி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. உன்ன கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணுதான் கொடுத்து வச்சிருக்கணும். கவலையை விடு, நாளைக்கே சேஷ மகால புக் பண்றேன். உங்க ரெண்டு பேர்த்து கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன். அவசரப்படாத, நான் அந்த பொண்ணு கேட்டது கல்யாணம் செஞ்சுக்க இல்ல, என் கூட ஒரு ராத்திரி கம்பெனி கொடுக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான். சேஷ மகாலாம் புக் பண்ண வேண்டாம், ஷெரட்டன்ல ஒரு ரூம் மட்டும் புக் பண்ணி கொடுத்தா. முஸ்தபா, நான் ஒண்ணும் பொம்பளை பிடிக்கல, எனக்குன்னு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். 1000 பொண்ணுங்களை பார்த்தேன்னு வச்சுக்க, அதுல ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு என் டேஸ்ட் கொடுத்து போயிடும். இந்த பொண்ணு அந்த டைப்ல இருக்கு. நீ என் தேவையை கவனிச்சுக்க, சுந்தரேசன் வேலை விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ராசாராம், உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா? ஓ வாப்பா யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கல, ஆனா இப்ப அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. ஏன் தெரியுமா? ஓ வாப்பா செத்து பல வருஷம் கழிச்சுதான் நீ பிறந்திருப்ப. முஸ்தபா, என்னால முடியுண்டா? அந்த பொண்ண அடைஞ்சே காட்டுறேன். உன்னால முடிஞ்சா அவளை காப்பாத்திக்க. நல்லது நடக்கும் நினைச்சு தப்பு செஞ்சிட்டோம். வரக்கூடாதவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான், கேட்க கூடாததை கேட்டுட்டான். இனிமே இந்த குடும்பத்துக்கு நாம தான் பாதுகாப்பு. வா.
என்ன முஸ்தபா ஏதோ லக்கேஜ் ஓரங்க ஒண்ணுன்றதா? என்ன முஸ்தபா, ஒட்டை பட்டிகை எல்லாம் எடுத்துன்னு எங்க கிளம்பிட்டனே? ஏதாவது புனித பயணம் புறப்பட்டியா? வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக ஹஜ் யாத்திரை போக போறியா? ராசா ரூம் இது. ஆஹா, இனிமே அது நம்ம ரூம். ஒட்டி எடுத்துக்க, நம்ம ரூம் போலாம். எடு, இன்னையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். உனக்கு ஒண்ணு ஐடியா? இதுக்கு மேல என்னென்ன ஆகணும்? அனுப்பிடுறேன். நீங்க தங்க போறியா? ஆமா. எனக்கு அதுல சந்தோஷம். ஐயோ, நீ அவளை பார்க்காத, அவளுக்கு பரம சந்தோஷம். ஆனா உனக்குத்தான் சரிப்பட்டு வராது. ஏன்? இந்த வீட்டுல கொசு கொசு ஜாஸ்தி. அது கொசு இல்ல, கொசு மறந்துடுச்சா சரியா போயிரும். பெருச்சாளி தொல்ல அதிகம்பா. ஊரை கொள்ளடிக்கிற பெருச்சாளி கூட வாழ்ந்தவன்பா நானு. இத பாரு, நீ வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவன், நாங்க வருமானத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவா, உனக்கும் எங்களுக்கு. அது இல்ல தாயே, நீ அம்பாளை கும்புறவ, நான் அல்லாவை கும்புறவன். நீ காய்கறி கடைக்கு போவ, நான் கசாப் கடைக்கு போவ. நீ கீதையை படிப்ப, நான் குரானை படிப்பேன். இதான இடிக்குது. நான் இந்த வீட்டுக்கு காவலா கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கித்தான் ஆகணும். காரணம் எல்லாம் கேட்காத, முடிஞ்சா சந்தோஷமா ஏத்துக்க, இல்ல விதியேன்னு தாங்கிக்க. எங்கம்மா போய்கிட்டு இருக்க? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு. நீ டைப் படிச்சு கிழிச்சது போதும், போ. உள்ள அடுத்த மாசம் எனக்கு பரீட்சையாச்சே. நீ பாஸ், பரீட்சை எழுதாமலே நீ பாஸ். உனக்கு நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன். ஒரு மாறுதலுக்காக முதல்ல பாஸ் ஆயிட்டு அப்புறமா கத்துக்க. நம்ம ஊர் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி, போ. உள்ள போய் தரையாண்டி. இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல ஒரு அணுவும் அசைய கூடாது. மன்னிக்கணும், உன்னை கேட்காம தும்மி தொலைச்சுட்டேன். உருப்படியா இருந்த உன் வேலைய ஊசலாடுது, இன்னும் உன் உடம்புல இருக்கிற குசும்பு அடங்கல இல்ல. மகாலட்சுமி என்னைக்கு அந்த தண்டக்கணங்காரனோட பாதையும் தாக்கல பட்டதோ, அப்புறம் ஏது நான் சுப்பிர பார்த்தோம் எல்லாம் என்னோட தலையில எழுத்து, தலையில எழுத்து. இது சுப்பிரபாதம், உனக்கு வெங்கடாஜலபதி தெரியுமோ? யாரு? நம்ம ஆபீஸ் பியூனா. அவன் கழிச்சட, நான் சொல்றது கடவுள் வெங்கடாஜலபதி. நம்ம வாமசுவாமி இருக்காரு அவரோட. முஸ்தபா நன்னா சுப்பிரபாதத்தை ரசிச்சு ரொம்ப அவசியம், அவருக்கு தெரிஞ்ச ஆகணும். அதுக்கு இல்ல, ஏன்னா நாளைக்கு அவன் தான கொல்லை. குடிங்க காபி, சூப்பர். இது
பாருங்க, இந்த டம்ளர நீங்களே அலம்பிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஆத்துக்குள்ள வாங்க, இல்லனா மத்தது ஷோர் கூட கிடையாது. ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வந்த? என்னையா மரியாதை இல்லாம நடந்துக்கிற? திறந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்க. வெளிய போ. அவுட். இந்த ஊமையோட பெரிய தொல்லைய போச்சுப்பா. வில்லியம் ப்ளீஸ் கெட் அவுட். மரியாதை சொன்னா நீ கேட்க மாட்டேன். வெளிய போடா. இப்ப வெளிய போக போறது நீ தான்டா புறம்போக்கு. ஊமை பேசுதேங்கிற சாக்கில நீயும் ஊமையாகிட்டியா? டெலிபோன் மணி அடிக்குது, அத போய் எடு. இன்னும் பெரிய சாக்கு இருக்கு, போயிடு. என்னடா போஸ்? ஹலோ ராஜாராம். எஸ் மிஸ்டர் ராஜாராம், உங்களை அத்திப்பட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு சார். சாரி சார், இது மேலிடத்து உத்தரவு. ப்ளீஸ் சார். மேலிடம் பேசிடுச்சா? அத்திப்பட்டியா? கந்தக பூமி, தண்ணி இல்லாத காடு வேற. சோறு தண்ணி இல்லாம உடம்பெல்லாம் ஸ்பாட் ஸ்பாட்லாம் சுருங்கி பெட்டர் மேக்ஸ் லைட் மேண்டில் மாதிரி ஆகிடுவேன். அப்புறம் கண்ட வீட்டுல பொந்து கண்டதை கேட்க முடியாது பாரு. கட்டில படுத்தே இந்த வையே, கட்டின பொண்டாட்டி கூட காலால எட்டி உதப்பா. இந்த UIAABCD எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்காத, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுக்கே நீ கோவிச்சுக்கிறியே, முதல்ல ஆக்டிங் பண்ணி காட்டுனே, அது என்னன்னு தெரியுமாடா? ரொம்ப ஆட்டப்படாத இருந்தா ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கா. உனக்கு இருந்தது ஆட்டு வாழை, அதை வச்சுட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுன, மேல இடத்துல கைய வச்ச முஸ்தபா தம்பிக்கு சவால் விட்ட, அதுதான் இந்த ஆடு பிரியாணி ஆயிருச்சு. செவப்பு வழக்குக்கும் குத்து வழக்குக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நீ. ஆனா அதிர்ஷ்டக்காரன், அதான் அவன் வேலைக்கு மட்டும் டிரான்ஸ்பர் கொடுத்துருக்கேன். பழைய முஸ்தபா வந்தா உனக்கே டிரான்ஸ்பர் கொடுத்துருப்பேன். தங்குடா தங்கு. காதலர் மட்டும் கண் விழித்திருங்கள், மற்றவர் எல்லாம்
அது சொல்லிட்டுதான் போச்சு. அம்மா வேலையில மும்மரமா இருந்திருப்பாங்க, அதான் காதல விழுந்திருக்காது. அதான் நான் துணைக்கு போயிட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன லலிதா, நீ இன்னைக்கு போனா மாதிரியே தனோன் டைப் படிக்க போலாம், முஸ்தபா அவங்க கூட துணைக்கு வருவான். ஆனா டச் மட்டும் விட்டு போக கூடாது, அதுதான் முக்கியம். என்ன முஸ்தபா, சரிதானே? இப்படி ஒரு நைனா இருக்கும் போது நீ எதுக்கு கவலைப்படுற? டூல் கலப்பு அதானே. ஹலோ அண்ணே, விஜயன் சார். சார் ராஜாராம் இங்கே வரோம். ஹலோ மிஸ்டர் காளையன். வா விஜிலன்ஸ். இல்ல அது முன்ன என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். அந்த முஸ்தபா என்ன அவமானப்படுத்திட்டான், இப்போ உங்க நண்பனா வந்திருக்கேன். புரியலையே. புரியலையா? உங்களுக்கு எதிரி அந்த முஸ்தபா, முஸ்தபாவுக்கு எதிரி நான், எதிரிக்கு எதிரி நண்பன். இப்போ உங்க உதவி எனக்கு தேவை.
அத்தாருக்காரி அப்படியா விஷயம்? தம்பி நம்ம கூட சேர வந்திருக்கு. அரசியல்வாதிய ஆன்மீகவாதிய தேடி வரவன விடுறதே இல்ல, சேர்த்து அணைச்சுக்குவான். முஸ்தபா என் மரியாதைய புதைச்சிட்டான், என் நிம்மதிய அழிச்சிட்டான். அந்த முஸ்தபாவை அழிச்சாவது என் சவால நான் ஜெயிச்சாவணும். அதுக்கு நீங்க எனக்கு தேவை. எலெக்ஷன்ல ஜனங்களை ஏமாத்த கூட கூட்டணி தேவைப்படுது. எதிரி அளிக்கிறதுக்கு கூட்டணி வச்சுக்கலாங்கிற வச்சுக்குவோம். நான் மகனை பறி கொடுத்தவன், நீ வேலைய பறி கொடுத்தவன். சேந்தைய பழி வாங்குவோமான? சேந்தைய பழி வாங்குவோம். நீ முஸ்தபா ஆவடிடு வாணே. வாப்பா இப்படி நல்லா இருக்குதா? ஃபைன். டுடே வாப்பாவுக்கு 62 பர்த்டே, அதாவது 64வது பிறந்த நாள் விழா. காடை, கவுதாரி, முயல், மட்டன், சிக்கன், ஃபிஷ், பீஃப், உனக்கு இஷ்டப்பட்ட விருந்த கேரையில அடிக்கிட்டு வந்திருக்கேன். வா, வந்து ஒரு கட்டு கட்டிக்க. சிலப்பா. என்னப்பா? என்னப்பா அது? இப்பன் கேரையிறப்பா. இதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போப்பா. Why out going? இதெல்லாம் இங்க வச்சு சாப்பிட கூடாது. நீ சாப்பிடாத, தம்பி சாப்பிட்டோம். ஈஸ்வரா ஈஸ்வரா. யார் அவர் விருந்தாளியா? அவரே வர சொல்லுங்க. வாப்பா பேர சொல்லி ஒரு கட்டு கட்டட்டும். அண்ணே, தம்பி அவங்க கேக்குறாங்க, நீ சாப்பிடு. அத முதல்ல எடுத்துட்டு போ. வேணாம். என்ன தம்பி நீயும் பிடிவாதம் பண்ற? அண்ணே, சாமி இருக்கா இல்லையான்னு தர்க்கம் பண்றது வேற விஷயம். கோயிலோ மசூதியோ உள்ள போறதுன்னு முடிவு பண்ணிட்டா செருப்ப வெளியே வச்சுட்டு போறதா நியாயம். தயவு செஞ்சு எடுத்துட்டு போ தம்பி. போனே கட்டிட்டு வாடான வெட்டிட்டு வந்து நிப்பாய முஸ்தபா. ஒரு சின்ன வேலை கொடுத்த, கைய பிசைஞ்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. அது வந்து முதலாளி. போங்க போங்க. பாப்பா சிலப்பா, எனக்கு அவன் வேணும், முஸ்தபா வேணும், இப்பவே வேணும். பாப்பா, அது இப்போதைக்கு நடக்கும்னு எனக்கு தோணல. தம்பி ரொம்பவும் மாறிட்டான். அவன் ஆசையா சாப்பிட்ற அசைவத்தை கூட மறந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவனை மறந்து ஆகணும். வா வாப்பா. ராஜா, அந்த 10-11 ஸ்பானர் எடுத்துவா. ரொம்ப நல்லா இருக்கே. இது வச்சு ஆளாட்டமான அதிகாரம் தூள் பறக்குறது. யோ சுந்தரேஷா, இங்க வா. என்ன? எனக்கு முஸ்தபான்னு முழுசா ஒரு பேர் இருக்கு. உன் சம்சாரத்துல சொல்லு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்னமோ ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி அது இதுன்னு கூப்பிட்டு இருக்கு. அது அப்படித்தான் புருஷன் என்னையே சமயத்துல அது அப்படித்தான் கூப்பிடும். நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நல்ல குடும்பையா? என்ன கொடுப்பு இருந்தா என் பிள்ளை அவனோட அசிஸ்டன்ட் நினைச்சுப்பா. இந்த கூத்த கேட்கலன்னா அந்த தண்ட கடங்காரன் நம்ம குழந்தைய ஒரு வழி பண்ணிப்படுவான். பாக்கியம், நீயே அவனை சும்மா சும்மா கடிச்சு கடிச்சு கொட்டின்னு இருக்க.
அவன் நம்ம பிள்ளைகிட்ட ரொம்ப வாஞ்சியா இருக்காண்டே. வார்த்தைக்கு வார்த்தை அவன் நம்ம பிள்ளைய ராஜா ராஜான்னு கூப்பிடுறாண்டே. அது வந்து என் காதல காஜா காஜான்னு விழுந்தேனா? நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் இல்லை. அல்லா அல்லா ஐயோ, நல்லாக்கும் பொல்லாக்கும் தான் நாயகனே நீயே சொந்தம். அல்லா அல்லா பாடிட்டான், பாட்டே பாடிட்டான். இதுக்கு மேல என்னெல்லாம் வேணும் காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு போலாமா? பாத்து அவ்வளவுதான் சுந்தரேசா, உன் மவனை வந்து பாரு. என்ன கமால கண்ணு எல்லாமே தப்பா தெரியுது. நீ ஓட்டுற நம்ம போலவா? திருப்பி 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 பாத்து வா, பாத்து வா, நல்ல பிரேக் கொடு, பிரேக் கொடு, நிறுத்து. எனக்காக போடி என்ன காபி சூடா இருக்க போறது? இல்ல சூடு சரியா இருக்கு. என்னையா சரி கொடுத்துட்டேன். எச்ச பண்ணி குடிக்கிறது அம்மாவுக்கும் பிடிக்கல. பிறவில இருந்தே தூக்கி குடிச்சு நானும் பழகல. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஒரு சாதாரண ஸ்டா மசூதி கோவில் பிரச்சனையா தீர்த்துருச்சு பத்தியா? நம்ம மனசு சரியா இருந்தா போதும், மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஆளும் தேவையில்லை, மத்தியிலையும் குழப்பம் இல்லை. ராஜா இங்க வா. அம்மா, நம்ம ராஜா என்னைக்குமே ராஜா தான், ராஜா இல்ல போதுமா? புதுப்பட்டியில் நடக்கிற இடைத்தேர்தலுக்காக சென்சஸ் எடுக்க வந்திருக்கமா? உங்க வீட்டுல யாரா இருக்கீங்க? அவர் இருக்கார், அவர் பேரு நான் சொல்லப்படாது. வெளியில போர்டு போட்டிருப்பாருங்க. அவருக்கு 47 வயசா இருக்கு. என் பேரு பாக்யலட்சுமி, 42 வயசா இருக்கு. என் ஒரே பொண்ணு லலிதா, 19 வயசா இருக்கு. என் பையன் ராம்குமார், 18 வயசா இருக்கு. குறிச்சுக்கோங்க, என்ன பாத்துட்டு இருக்கேன். அப்பா உங்களையும் கோவில் போயிருக்கா. இப்ப இந்த வீட்டுல வேற யாரும் இல்லையே? இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் தான். வேற எந்த கொடுத்தும் இல்ல. மச்சி, இப்ப காவலுக்கு யாரும் இல்லையா? குறிச்சதை கிழிச்சு போடு, கூறி வச்சதை தூக்கிட்டு போவோம். கொஞ்சம் இருங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன சென்சஸ் எடுக்க வந்துட்டு சென்ஸ் இல்லாம நடந்துக்கிறீங்க? அதுவும் நம்ம தர எழுதாம விட்டுட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல, அவசரத்துல அம்மா என் பேரை சொல்ல மறந்துட்டாங்க. அம்மா நீ கொஞ்சம் உள்ள போங்க, நான் கரெக்ட் லிஸ்ட் கொடுத்துட்டு வரேன். அவசரப்படாதீங்கண்ணே. இப்படி நடுக்கூடத்துல இருந்து என்ன பேசிக்கிட்டு, வெளியில வாங்க, காத்தோட்டமா பேசுவோம். வாங்க.
லிஸ்ட் கொடுக்கறதுக்கு இதுதான் கரெக்டான இடம். ம் ம் வாங்க. உங்க பொண்ண கேக்குறான் தாயே, கட்டிக்கிறதுக்கு இல்ல, ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுக்க. நம்ம வீட்டு பொண்ணு மேல அவன் கண்ணு பட்டுருச்சு. கண்டும் காணாம போறதுக்கு எனக்கு மனசு கேட்கல தாயே. அதுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு தான்
கண்ணில் எண்ணெயை ஊத்திக்கிட்டு வீட்டை சுத்தி காவல் காக்குறேன். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் முஸ்தபா. நீயும் செல்லப்பாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அதான் நான் உன்னை இந்த வீட்டுக்கு பாதுகாப்பா நினைச்சேன், இவன் உன்ன பாதிப்பாவே நினைச்சான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் தானா சரியா போயிடும். நீங்க போங்க முஸ்தபா. நீ ரொம்ப நல்ல முஸ்தபா, நான் என்னெல்லாமோ சொல்லி திட்டிருக்கேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடும். உன்னோட ரத்தத்தை கொடுத்து என் குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கேன். நீ தெய்வம், நீ சத்தியமா தெய்வம். என்ன தாய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, இந்த வெட்டு காயம் இதெல்லாம் எனக்கு சகஜம் தாய. எனக்கா இப்ப நீங்க பதறீங்களே, இந்த அன்பு பாசம் இதுதான் தாய எனக்கு புதுசு. மருந்து போட்டு நீ வா. என்ன விஷயம்? கல்யாணம் பேச வந்திருக்கேன். நடக்க வேண்டிய இந்த கல்யாணம் ஏன் நின்னு போச்சுன்னு எனக்கு தெரியும். பணம், பணத்துக்கு ஆசைப்பட்டு சேர்ந்து வாழ துடிக்கிற அந்த ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க சார். வர 28ஆம் தேதி நிறைஞ்ச முகூர்த்த நாள், அன்னைக்கு இந்த ஊரே பேசுறபடி இந்த கல்யாணம் நடக்கணும். புள்ளைய பெத்தவன் நான், அவனுக்கு எப்ப கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிறத முடிவெடுக்க வேண்டியது நான் தான், நீ இல்ல. பொண்ணோட அண்ணங்கிற முறையில எனக்கு அந்த கடமை இருக்கு. பொண்ணுக்கு அண்ணனா கேட்டியாடி? பொண்ணுக்கு அண்ணனா? அவங்ககிட்ட அனவசியமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற தேதியா தாலி கட்ட நான் தயார். உங்க பையன் அவன் முடிவை சொல்லிட்டான். இந்த கல்யாணத்துக்காக இந்த வீட்டு வாசப்படி இறங்கவும் அவன் தயாராயிட்டான். ஆனா பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட முறப்படி இந்த கல்யாணம் நடக்குன்னு ஆசைப்பட்டு தான் நான் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். இப்ப உங்க முடிவை தெரிஞ்சுக்கலாமா? இப்படி ஒரு பிள்ளைய பெத்து தொலைச்சிட்டேனே, இனிமே நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற சீர்சனத்துக்கு ஒரு படி மேல எடுத்துக்கிட்டு தான் உங்க மருமக உங்க வீட்டுக்கு வருவா. நீங்க நினைக்கிறதுக்கு ஒரு படி மேலதான் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன்னா நடக்க போற இந்த கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம். முஸ்தபா ஒரு நிமிஷம், நீ மட்டும் சொல்றபடி நடந்துட்டான் எனக்கு அது போதும். இந்த முஸ்தபா செய்யறத மட்டும்தான் சொல்லுவான். வர. வணக்கம். புதுப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு நாளுக்கு நாள் வன்முறை பெருகி வருகிறது. இது குறித்து தேர்தல் கமிஷன் மிகவும் கவலை தெரிவித்துள்ளது. இன்றைய அரசியல் நிலவரப்படி இந்த தேர்தல் முடிவு ஆளுங்கட்சிக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. புதிய பொருளாதார கொள்கைதான் புதுப்பட்டி இடைத்தேர்தலை நாம ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியும். இல்ல, இந்த தேர்தல் முடிவை காரணமா காட்டி நம்ம ஆட்சியை கலைச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி நிலைமை நமக்கு வராது. வரக்கூடாது. அது வராம இருக்கணும்னா முஸ்தபா புதுப்பட்டிக்கு போயே ஆகணும். அவன் ஒருத்தனாலதான் இதை சாதிக்க முடியும். ஆனா முஸ்தபா இப்ப இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறது இல்லையே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இது நம்ம கட்சியோட எதிர்காலம். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முஸ்தபாவை புதுப்பட்டிக்கு அனுப்புறது உங்க பொறுப்பு. சரி. வாப்பா, இவர் தான் என் வாப்பா. அனாதே அந்த என்னை எடுத்து வளர்த்து ஆளக்குனவர். நமஸ்காரம். வணக்கம்மா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். உள்ளே ஷின் போய் உள்ள போங்க. வா வாப்பா. நமஸ்கார். என்ன வேணும் சொல்லு. இப்ப உன் உதவி எனக்கு தேவை. புதுப்பட்டி இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிச்சாகணும், இல்லனா ஆட்சியை கவுந்துடும். தெரியும். அதை சாதிக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். உன்ன நம்பி உன் ஒருத்தனாலதான் அதை சாதிக்க முடியும். நான் செஞ்சு முடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? வாப்பா கிட்டிய வியாபாரமா? இல்ல, மேலிடத்துல நான் எதிர்பார்க்கிற சன்மானம். நீ தான் அடிக்கடி சொல்லுவே வாப்பா, சர்வே வேல்னு வந்துட்டா சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாதுன்னு. சொல்லு எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படியா, உனக்கு என்ன வேணும்?
என் சுந்தரேசனுக்கு மறுபடியும் வேலை, என் தம்பிக்கு இன்ஜினியரிங் சீட், என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய பணம், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் வர்ற வரைக்கும் என் குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பு. ரொம்ப சென்டிமெண்டலா பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, இப்பதான் குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ கேட்டது கிடைக்கும், இந்த பணத்தை அட்வான்ஸா புரிய வேலைய முடி. முடிஞ்சதா வச்சுக்க, மேலிடத்துல போய் சொல்லு ஆளுங்கட்சி ஜெயிக்குது, அப்படி இல்லைன்னா புதுப்பட்டியிலே இந்த முஸ்தபா உயிர் போகுதுன்னு. அண்ணே, ஆளுங்கட்சி பணப்பெட்டி பெரியவர்கிட்ட, எதிர்கட்சி பணப்பெட்டி நம்ம கிட்ட. பெரியவரோட தளபதி முஸ்தபா புதுப்பட்டிக்கு புறப்பட போறானா? எதிர்கட்சிட்ட வாங்கின பணம், இத வச்சே நான் முஸ்தபா கதைய புதுப்பட்டியில முடிக்கிறேன். செத்து போன எதிர்கட்சி எனக்கு முக்கியம் இல்ல, துடிக்க துடிக்க செத்து போன அண்ணைய மக அவன் தான் எனக்கு முக்கியம். அந்த அநாத பைய முஸ்தபா நான் பெற்றெடுத்தவனைய பழி வாங்கிட்டான்டா. குங்கும பொட்ட போட்டு அவளை வைக்கிறதால ஆத்மா சாந்தி அடையாது, ரத்த பொட்டு வைக்கணும், அந்த ரத்தம் முஸ்தபாவோட ரத்தமா இருக்கணும். லலிதா, அண்ணா, உங்க உயிரை பணியம் வச்சுதா என் கல்யாணம் நடக்கணும்னா? எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாண்ணா, வேண்டாம். புதுப்பட்டியில வன்முறை அதிகமா இருக்குன்னு ரேடியோலயும் டிவிலயும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கா, போகாத முஸ்தபா. இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வேண்டாம், நீங்கதான் வேணும், டைம் சீட்டு போயிடாதீங்க. வேண்டாம் முஸ்தபா, நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்களுக்கு நீதான் முக்கியம். நான் செத்தா என்னை தூக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம போயிடுமோன்னு எனக்குள்ளே இத்தனை நாள நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னை தூக்கறதுக்கு மட்டும் இல்ல, எனக்காக அழுகிறதுக்கு கூட நாலு பேர் இருக்கீங்க. இந்த அநாதைக்கும் அல்லா ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டாரு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் அங்க போய்தான் தாய தீரணும். இதெல்லாம் என் கல்யாணத்துக்காக வாங்கினது, இப்ப தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கற சீர். என்னது? எனக்கு கல்யாண ராசி இல்ல, கைராசி உண்டு. வாங்கிக்கமா. வாங்கிக்கோமா. நம்ம லலிதா பாப்பா கல்யாணத்தை ஒரு குறை இல்லாம ஜாம் ஜாம் நடத்தணும். வாங்கி சுந்தரேசன். முஸ்தபா, என்னவெல்லாமோ செய்யறீங்க, உன்ன வார்த்தைக்கு வார்த்தையை தண்டகடங்காரா திட்டு இருந்தது, இப்போ எங்களை எல்லாம் கடங்காரனாக்கி தாயே. நான் போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒருத்தர் உன் கையால காப்பி குடிப்பே தாயே. உன் வாயில இப்படி அவசகரமான வார்த்தைகள் எல்லாம் வரப்படாது. உன் கட்சி தோத்தா என்ன, ஜெயிச்சானே, எக்கடம் கட்டு போனா நேக்கு என்ன? நான் உன்னை போக விட மாட்டேன், நான் உன்னை போக விட மாட்டேன். என்ன தடுக்காத தாயே, நான் என் லட்சியத்துல ஜெயிக்கணும், நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீரணும். போ தாயே, போய் எடுத்துட்டு வா. ஏன் தாயே கவலைப்படுற? நம்ம லலிதா பாப்பா கல்யாணம் தண்ணிக்கு இந்த முஸ்தபா நிச்சயம் அங்க எனக்காக
பாரு. மகாலட்சுமி நமோஸ்துதே. அண்ணா மேலப்பட்டி பூத்துல நம்ம ஆண்களை போட்டு கொளுத்துறாங்க.
வணக்கம். புதுப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சி வேட்பாளர் திரு பி ஜி சேகர் வெற்றி பெற்றுள்ளார். அதே சமயம் அங்கு நடந்த வன்முறை கொலைகள் தொடர்பாக முஸ்தபா என்பவரை காவல்துறை தேடிக் கொண்டிருக்கிறது. அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டோம். வணக்கம் ஐயா. வா முஸ்தபா. வணக்கம். நீங்க எல்லாம் அந்த பக்கம் இருங்க. இமாலய வெற்றியோட வந்திருக்கேன். இது உன்னுடைய அயராத உழைப்புக்கும் அசாத்திய திறமைக்கும் கிடைச்ச பரிசு. இந்த மாலை மரியாதை எல்லாம் உனக்கு சேர வேண்டியது. ஐயா, வாப்பா கிட்ட நான் வச்ச கோரிக்கை. அதை நாங்க மறக்கல. உன் சுந்தரேசனுக்கு வேலை, உன் தம்பிக்கு இன்ஜினியரிங் சீட் எல்லாம் தயாரா இருக்கு. இப்பவே நீ வாங்கிக்கலாம். வேற ஏதாவது உனக்கு வேணுமா? எனக்குன்னு எதுவும் வேணாங்க ஐயா. ஐயா, அந்த காலத்துல பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆயுதமே இல்லாம அஹிம்சை முறையில போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஐயா. ஆனா இப்ப அரசியல்னாவே அடியாள், ஆயுதம், ஆசிட்னு ஆயிப்போச்சு. தங்கத்தை போட்டு அழகு பார்க்க வேண்டிய பொண்ணுங்களை தந்தூரி அடுப்புல போட்டு எரிக்கிற கொடுமை இனிமே நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுங்க ஐயா. அந்த நிலைமை மாறணும் ஐயா. உங்களை மாதிரி அரசியல் வாரீங்க, எங்களை மாதிரி அடியாட்களை இனிமே அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஏதோ இதுக்கோ சட்டம் கொண்டாடுங்க, இதுக்கு ஒரு சட்டம் கொண்டாடுங்கயா, அப்பதான் நம்ம நாட்டுல ஜனநாயகம் காப்பாற்றப்படும். தேர்தலுக்கு தடையா இருந்த காலையினையும் ஆட்களையும் வெட்டி சாச்சிட்டேன். ஆனா இப்ப என்ன போலீஸ் தேடிட்டு இருக்கு. தெரியும். அவங்களுக்கு அந்த கஷ்டம் வேணாம். என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் நானே அவங்ககிட்ட சரணடைஞ்சலான்னு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுக்க சொல்லுங்க. இப்போ உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. வேணாம் ஐயா. ஆயுதம் அழுத்து போச்சு, ரத்தம் தகட்டி போச்சு. பாவத்தை பண்ணி எத்தனையோ குடும்பத்தை நான் அழிச்சிருக்கிறேன். ஆனா இப்பதான் நல்லதுக்காக ஒரு பாவத்தை பண்ணி ஒரு குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறேன். இனிமே வாழ்க்கையில எந்த பாவத்தையும் நான் பண்ண மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சதும் என்னை வந்து கைது பண்ணிட்டு போக சொல்லுங்க. நான் வர்றேன். ஒரே பொண்ணு கல்யாணம், நீயாவது கலகலப்பா இருக்க கூடாது. முஸ்தபா கையிலேந்து விட அக்ஷத்தை தான் நாங்க ரொம்ப பெருசா நினைச்சிருக்கோம். வந்துருவானோன்னா அஜீர் இல்லாம கூட இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா முஸ்தபா இல்லாம அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இது அவன் தங்கச்சி கல்யாணம். கண்டிப்பா வந்துருவாமா. சுந்தரேசா தெம்பாரு.
பழகி போன விஷயம், இங்க நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருப்பாரு, மாலை எடுத்து மாட்டிட்டு கிளம்பு. போலீஸ் வந்திருக்கு. இந்த பார், இது கல்யாண மண்டபம். உன் படபடத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் வெளியேறு. நானே வெளியே வர்றப்ப நீ என்னை அழைச்சிட்டு போலாம். எனக்கு இங்க ஒரு வேலை பாக்கி இருக்கு. முஸ்தபா, என் கடமை தான், நான் செய்ய வந்திருக்கேன். இந்த முஸ்தபா கையில விலங்கு மாட்டை போறேன். நீ அதிர்ஷ்டக்காரனா இருக்கணும். உன் சர்வீஸ் முழுக்க இந்த ஒரு பெருமை உனக்கு போதும். ஜனவரி 26ஆம் தேதி மைக்கில் என் பேரை உரக்க சொல்லி உன் சட்டையில மெடல் குத்துவாங்க. வாங்கிக்க, சந்தோஷ
மாடி ரூம்ல மாஜி விஜிலன்ஸ் ஆபீசரோட பாடி கிடக்குது, நான் தான் போட்டு தள்ளிட்டேன். மூணாவது மனுஷன் தெரியாம அந்த குப்பையை அப்புறப்படுத்திரு. என் மேல உள்ள குற்ற கணக்குல அரசாங்கம் ஏத்துக்கிட்டோம், புண்ணிய கணக்குல அல்லாஹ் ஏத்துக்குவார். என்னப்பா முல்ல மாரிகளும் கேப் மாரிகளும் வெளியில் இருக்காங்க, நீ ஏன் தம்பி? அட விடுனே, நான் அப்படித்தான் விட்டு. உன் வேலைக்கான ஆர்டர். உனக்கு புது ஆபீஸ்ல போஸ்டிங் வாங்கியிருக்கேன். பழைய ஆபீஸ்ல உனக்கு ஒத்து வராதியா? உன்னால உன்னை மாத்திக்கவும் முடியாது, உன்ன மாதிரி ஒரு சுந்தரேசனால அந்த ஆபீஸை மாத்தவும் முடியாது. புது ஆபீஸ்ல போய் சுதந்திரமா வேலை பாரு. இந்த முஸ்தபா வாங்கிக்கியா? சொல்லுமட்டே, இந்த உனக்கு இன்ஜினியரிங் சீட். இது லஞ்சம் கொடுத்து வாங்கின சீட் இல்ல, இந்த முஸ்தபா ரத்தத்தை கொடுத்து வாங்கின சீட். பெரிய படிப்பு எல்லாம் படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும். என்ன அலப்பட ஆம்பளை பிள்ள அலப்பட? எழுதா பாப்பா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன், சந்தோஷம் தானே? அலப்படாது, கல்யாண பொண்ணு எதுக்கு அழுகுற? கண்ணத்தோட தாயே, நம்ம வீட்டில் தங்கியிருந்த கொஞ்ச நாளில் உன் மனசு நோகும்படியா இல்லை ஏதாவது சுத்தக்குறைவாக நடந்திருந்தா என்னை மன்னிச்சிருத்தாய்? அப்படிலாம் எதுவுமே இல்லை, சும்மா இரு. ஒரே வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி கூட பாகத்தை பிரிக்கும் போது பிரிஞ்சிடறாங்க. எங்கேயோ பிறந்தோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம், பாசத்தை மட்டுமே பகிர்ந்துட்டோம். சாவு ஒண்ணு தானே நம்மளை பிரிக்க முடியும். தம்பி புண்ணியத்தை பத்தி கவலைப்படாம நீ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ போட்ட சொத்துக்காக நான் போறேன். இனிமேலாவது எல்லாத்தையும் விட்டுருவாப்பா, எல்லாத்தையும் விட்டுரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்
இன்ஸ்பெக்டர், நான் இல்லைனாலும் நான் பழகின அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் வேண்டி கடைசியா ஒருத்தர நமாஸ் பண்ணிக்கிறேன். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا பெரியவர் வாக்கு வேத வாக்கு. பாப்பா நீயா, என் முகத்துக்கு முன்னால 300 பேர் வந்தாலும் வெட்டி சாச்சிருவேன். என் முதுகுக்கு பின்னால அடிச்சு என்ன சாச்சிட்டியா பாப்பா? எனக்கு வேற வழி தெரியல முஸ்தபா. நீ உள்ள போயிட்டா வெளியே வரக்கூடாது, பல உண்மைகள் வெளியே வரும். ஒன்னாக்கி இந்த அரசாங்கத்தை கவுத்துருவாங்க. சர்வர்கள் வரும்போது நான் சென்டிமெண்ட் பாக்குறதுல முஸ்தபா. என்ன மன்னிச்சிரு முஸ்தபா, மன்னிச்சிரு. பாப்பா, சர்வவெல் வரும்போது நீ சென்டிமெண்ட் பார்க்க மாட்டேன், சென்டிமெண்ட் வரும்போது நான் எதையுமே பார்க்க மாட்டேன். ஆண்டவனே உன்னை மன்னிக்க மாட்டான்.